ஏசிபி வச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் வண்டி எடுக்க முடியல. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. நம்ம முன்னாடி இருந்த வண்டி இது, அதுதான் இப்போ வந்து ஓரளவுக்கு தள்ளி முடிச்சதுக்கப்புறம் ரிவேஸ் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வண்டிக்கு லோடு ஏற்றி முடிகிற கண்டிஷன் அது ஆகிடும்னு நினைக்கிறேன். முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வண்டிக்கு ஏற்றுவாங்க. தலை சொல்ல போடுங்க. அழுத்து போட்டோம் சக்சஸ். இந்த இடத்துல மாட்டிடுச்சு. இன்னும் லோடு பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஞ்சம் இருக்குது. ஏற்றி முடிய வேண்டிய ஸ்டேஜ் வந்தாச்சு வண்டி. இன்னொரு கொஞ்சம் தான் ஏற்றணும். ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ மூணாவது நாள் இன்றைக்கி வந்து இங்கே இந்த விஜயபுரா வந்து மூணாவது நாள் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. ஏற்றுட்டோம். ஹைதராபாத்துக்கு தான் போக போகிறோம். ஹைதராபாத்துக்கு ஒரு 20-30 கிலோமீட்டர் நம்ம பைபாஸில் இந்த பக்கம் அவுட்ரு ரிங் ரோடு இருக்கு இல்லையா, அதிலே நம்ம திரும்பிடுவோம். கரீம் நகர்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு தான் அந்த லோடு. அது நான் போட்டு விட்டேன். ஆடு புழுக்க மாட்டி லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணிங் வந்து பச்சை பட்டன் அழுத்தினுங்கிறேன். இருந்தாலும் மறுபடியும் ரீஜின்னு என்னமோ சொல்லுது. அது ஆக்கிட்னு வரல. ரீஜன் நாட் நீடு. நான் நீடு நீடுன்னு வருது. ரீஜன் நாட் நீடுன்னு வருது. அண்ணா ரேஸ் ஆகுதுண்ணா ஜாஸ்தி. நார்மல் ரேஸ் ஐடியல் ரேஸாக 16 ஆகுதுண்ணா. லோடு ஏற்றி முடிச்சுட்டு நம்ம இப்போ எடை போகிறதுக்காக வந்திருக்கோம். எடை போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டு 9 மணி ஆகுது. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் கிளம்பிட்டுக்கிறாங்க. யாரும் ஆளுங்களே காணோம். இப்போ என்ன பண்ணுறதோ தெரியல. ஃபோன் பண்ணி அவங்கள வர வச்சு இடம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தார்பை கட்டணும். தார்பை கட்டிட்டு நம்மளுடைய பயணத்தை நம்ம தொடர போகிறோம். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டுங்க. இப்போது இடம் மிஷினில் மேலே ஏற்றி நிப்பாட்டுறோம். ஒரு அரை மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டுதுன்னா ரொம்ப நேரம் இடம் மிஷினில் நிப்பாட்டக்கூடாதா? இப்போ கேட்டதுக்கு ரொம்ப நேரம் இடம் மிஷினில் நிப்பாட்டக்கூடாது, முதல்ல ரிவேஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால தான் ரிவேஸ் எடுத்துகிட்ருக்கேன். அப்படியே மேலேயே நின்றுருந்தா ஏதாவது ஃபால்ட் ஆகுமா எனக்கு தெரியல. இல்லை அவங்க சொன்னதுனால இப்போ ரிவேஸ் எடுத்துக்கிட்டேன். ஏன் அவங்களையும் என் துன்புறுத்திக்கிட்டு போலாம் 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 போ. மெதுவாக பிரியா கடி. நமக்கு தகுந்த இடம் பார்த்திங்கன்னா சரியாக போச்சு. வந்து தார்பாய் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இருட்டாக இருக்குது. ஆ, தார்பாய் கட்டி முடிஞ்சு அடுத்து புறப்பட வேண்டியது தான். முன்னாடி போய் டீசல் அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தாங்க. பிளாஸ்டிக் பாயே ஒரு 3 பாய் நம்மக்கிட்ட இருந்தது. அதை போட்டு அப்படியே நல்லா கவர் பண்ணி கட்டியாச்சு. ஏன்னா பச்சை பாய் போடும்போது மரம் அந்த ஏதாவது குத்தி கிழிச்சிருச்சுன்னா அப்போ கஷ்டமாக போயிடும். சரி, புறப்படுவோமா? என்னடா சத்தம் கீன்னு வருதுன்னு பார்த்தா அந்த யூனியன் ஏதோ போயிட்டுருக்குங்க. இறக்கக்கூடிய கம்பெனின்னு ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குங்க. இப்போ விடிய காலையில் வந்து 4:30 ஆகுது. நான் நைட்டு 1 மணிக்கு எந்திரிச்சேன். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, தெரியுதுங்களா? மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. எழுப்பி பார்க்கலாம். ஊட்டி மாற்றி விடலாம் தான் பார்த்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட இன்னொரு 45 கிலோமீட்டர் தான் இருக்கும். மரக்கட்டை பார்த்தீங்கன்னா நிறைய லோடு ஏற்றிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. வழியில் போனால் அங்கே 2 நாள் 3 நாள் பண்ணிடுவாங்கன்ற ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா எங்கள் கம்பெனி வண்டி ஏற்கனவே ஒன்று போச்சு. அது வந்து 2 நாள் ஆச்சு உள்ளே நுழைஞ்சி. அதில் பார்த்தீங்கன்னா கம்பெனி உள்ளே வந்து ஃபோன் அலோடு கிடையாது. 2 பேர் உள்ளே போகலாம், ஃபோன் அலோடு இல்லை. அது ஒரு பேப்பர் தயாரிக்கக்கூடிய கம்பெனின்னு நினைக்கிறேன்.
பார்க்கலாம். இப்போ எங்கள் இன்னொரு கம்பெனி வண்டி வந்து பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு வந்து வெயிட்டிங்கு. சரி, டீ குடிச்சிட்டு அப்படியே நிப்பாட்டி இருக்கிறேன், வரட்டும் அப்படியே சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் அப்படியே ரோடு தான் பார்க்கிங்கு, நிப்பாட்டி இருக்கிறோம். எத்தனாவது வண்டியாக நிற்கிறேன்னா, ஒரு இங்கே வெளியில் நிற்கிறது ஒரு மூணாவது வண்டியாக நிற்கிறேன். இங்கே இப்போ ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இந்த வண்டி, அதுக்கப்புறம் நம்ம வண்டி. இன்னும் பார்க்கிங்கில் அதிகமாக இருக்குது வண்டிங்க. ரோடு வண்டி சுமார் திணறுது. டாடாவின் பவர். நம்ம வண்டியில் இன்றைக்கி சமையல் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் தாங்க. லோடு இறக்கிறதுக்கு எல்லா வண்டிகளும் போயிடுச்சு உள்ள. நம்ம வண்டி இன்னும் கூப்பிடவே இல்லை. வண்டிங்க அப்படியே சிலிப்பாயி சிலிப்பாயி சரியான கஷ்டங்க, அப்படியே பயங்கரமாக இறங்க. நம்ம வண்டியை இங்கே திருப்பி இருக்கிறது அடையாளம் தெரியுதுங்களா? அது நான் திருப்பின இடம் தான். ஏன்னா அவ்வளோ ஈரம், என்ன பண்ணுறது? இப்போ தான் சமைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். முருங்கைக்காய் தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். இப்போ நைட்டு 9 மணி ஆக போதுங்க, நமக்கு இன்னும் கூப்பிடவே இல்லை. என்னன்னு சொல்லி தெரியல. ஏன்னு சொன்னால் மெட்டீரியல் ஏதோ மாற்றிருக்கு. நமக்கு மெட்டீரியல் வந்து இந்த நம்ம ஏற்றிட்டு வந்த மெட்டீரியல் அதிகமாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள், தேவைப்படும் போது தான் கூப்பிடுவோம் அப்படின்ட்டாங்க. சரி, அதனால தான் அப்படி பார்க்கிங்லேயே தான் நிற்கிறோம். நம்ம கூட வந்த வண்டியெல்லாம் இறக்கிட்டுலாம் லோடு போயிடுச்சு, அடுத்த லோடுக்கு நம்ம நின்றுட்டுருக்கோம். சரி ஓகே, இங்கே வருங்க. எல்லாம் வண்டி நின்றுட்டுருக்கா? இதெல்லாம் நான் ஏற்றிட்டு வந்த மெட்டீரியல் மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம், காலையில் தான் நினைக்கிறேன், என்ன நடக்குது பார்ப்போம். நம்ம வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா கொக்கியில் வந்து இழுத்து தான் நம்ம டைட் பண்ணுவோம். இன்னொரு வடக்கு வண்டியில் பார்த்திங்கன்னா, இப்போ இங்கே கொஞ்சம் காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பாருங்கள், பெரிய லிவர் போட்டு நம்ம டயர் கழட்டுறோம் இல்லையா, அந்த லிவர் போட்டு டைட் பண்ணுறது. இங்கே ஒன்று இருக்கா, அப்படியே கடைசியில் ஒன்று, அந்த பக்கம் அந்த சைடு ரெண்டு. இந்த ஐடியா நல்லா இருக்குல்ல, கொஞ்சம் டைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா ஹெவி டைட்டுங்க. ஏங்க நல்லா ஒரு ஃபோர்ஸாக போனால் தாங்க வண்டி போகும். எல்லாம் வந்து டயர் ஸ்லிப் ஆகுது. இப்போ வரும்போது ஒரு ஃபோர்ஸு, திருப்பி அங்கே போய் மாட்டும் பாருங்க. நான் அங்கே ஈரமாக இருக்குது இல்லை. இந்த வண்டி ரிவேர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். எல்லா வண்டியுமே மாட்டி தத்தளிச்சு தான் போகுது. நான் அந்த அளவுக்கு மழை. லோடு இறக்கி முடிச்சுட்டு நம்ம அடுத்த லோடு கிளம்பிட்டோம். போகிற பாதையில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஆக்சிடென்ட்டு. கண்டிப்பாக இதில் டிரைவர் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு நொறுங்கியிருக்கு. அவர் பொழைக்கிறது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்லக்கூடாது, நான் இருந்தாலும் இருக்கிற சுச்சுவேஷன் வச்சு சொல்கிறேன். ரொம்ப மனசு கவலையாக இருக்குது. இதுதாங்க டிரைவர் வாழ்க்கைன்றது, இதுதாங்க.